श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीमते रामानुजाय नमः। இன்றைய ஸ்ரீ தேசிக திவ்ய தேசம் திருவயந்தை எனப்படும் திருவஹீந்திரபுரம் சுவாமி தேசிகன் திருவுள்ளமுகந்து பல காலம் எழுந்தருளியிருந்த திவ்ய க்ஷேத்திரம். இங்கே எழுந்தருளியிருக்கும் எம்பெருமானுக்கு அச்சுதன் அடியவர்க்கு மெய்யன் என்றும் தெய்வநாயகன் விபுதேஸ்வரன் நிர்தரபதி தேவேஸ்வரன் என்னும் மேவுசோதி ஸ்திரஜோதி அனகஜோதி என்று பல திருநாமங்கள் உண்டு. இங்கே ஔஷதகிரி மலையில்தான் சுவாமி தேசிகன் தபஸ் செய்தருளினார். இங்கேதான் ஸ்ரீ கருத்மானும் சுவாமி தேசிகனுக்கு நேராக சேவை சாதித்து ஹயக்ரீவ மந்திரத்தையும் யோக ஹயக்ரீவ மூர்த்தியையும் அருளினார். இங்கேதான் ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமான் நேராக சேவை சாதித்து அனைத்து கலைகளையும் சுவாமி தேசிகனுக்கு அருளினார். இங்கேதான் தேவநாத பெருமாள் வெளியூர் செல்லவிருந்த சுவாமி தேசிகனை வழிமறித்து தம்மருகில் வரவழைத்து நிறுத்திக் கொண்டு ஸ்தோத்திரங்களையும் அருளிச் செய்ய வைத்தான். சம்பிரதாயத்தில் கிரந்தங்களை அருளிச் செய்வதற்கு பகவத் பாகவத ஆச்சாரிய நியமனங்கள் இருக்க வேண்டும். சுவாமி தேசிகன் தனது திவ்ய சூக்திகளை அருளிச் செய்வதற்கு காரணமாயிருந்தவன் ஸ்ரீ தேவநாதனே. அவனுடைய திவ்ய ஆக்ஞையை சிரசா வகித்துத்தான் சுவாமி தேசிகன் கிரந்தங்களை இயற்றச் செய்தார். இதை தாமே முந்தைமறை மொய்ய வழி மொழினி என்று முகுந்தனருள் தந்த பயன் பெற்றேன் நானே என்று அனுசந்தித்தார். அதனால் சுவாமி தேசிகன் மிக உகந்து மிகுந்த அபிமானத்துடன் அயந்தமா நகரில் அமர்ந்தமயமாக்காய் என்று சாதிக்கிறார். மேலும் பெருமாளிடம் அநேகமாக ஈடுபட்டு நாயிகாபாவத்தில் திளைத்து பல ஸ்லோகங்களையும் பாசுரங்களையும் அருளுகிறார். இந்த பெருமான் விஷயமாக சுவாமி தேசிகன் சாதித்தவை 7 திவ்ய பிரபந்தங்கள், தேவநாயக பஞ்சாசத் என்னும் சம்ஸ்கிருத ஸ்தோத்திரம், அச்சுத சதகம் என்னும் பிராகிருத மொழியில் அமைந்த ஓர் அற்புத ஸ்தோத்திரம், மேலும் பரமத பங்கம் என்று ஒரு நூலிலும் ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். முதலில் சில பாசுரங்களை நாம் இன்று அனுபவிப்போம். வஞ்சனை செய்தனையை மலியும் சாட்டை மல்லரையோர் மத களிற்றைவானோரஞ்சும் கஞ்சனை முன் கடிந்தவனி பாரம் தீர்த்த காவலனே கோவலனாய் நின்ற கோவே அஞ்சனமும் காயாவு மனயமே நீ அடியவர்க்கு மெய்யனே அயிந்தை வாழும் அஞ்சல் என்றருள் பொழியும் வள்ளலே நின்வடி வழகு மறவாதார் பிறவாதாரே வஞ்சனை செய்தனையை மலியும் சாட்டை மல்லரையோர் மத களிற்றைவானோரஞ்சும் கஞ்சனை முன் கடிந்தவனி பாரம் தீர்த்த காவலனே கோவலனாய் நின்ற கோவே அஞ்சனமும் காயாவு மனயமே நீ அடியவர்க்கு மெய்யனே அயிந்தை வாழும் அஞ்சல் என்றருள் பொழியும் வள்ளலே நின்வடி வழகு மறவாதார் பிறவாதாரே. அடுத்த பாசுரம் மஞ்சுலாவு சோலை சூழ் அயிந்தை மண்ணு மண்ணு சீர் வரையெடுத்து நிறையளித்த மாசில் வாசுதேவனே செஞ்சொலன்பர் சிந்தை கொண்டு தீதிலாத தூதனாய் தேருமூர்ந்து தேசுயர்ந்த செல்வ தெய்வநாயகா வெஞ்சொலாளர் கால தூதர் வீசு பாசம் வந்தென்மேல் விழுந்தழிந்து யானயர்ந்து வீழ்வதற்கு முன்னணி அஞ்சல் அஞ்சல் அஞ்சலென்று அழிக்க வேண்டும் அச்சுதா அடியவர்க்கு மருளியக்கும் அடியவர்க்கு மெய்யனே.
மஞ்சுளாவு சோலை சோழ் அஜிந்தை மண்ணு மண்ணு சீர் வரையெடுத்து நிறையளித்த மாசில் வாசுதேவனே செஞ்சொலன்பர் சிந்தை கொண்டு தீதிலாத தூதனாய் தேறு மூர்ந்து தேசுயர்ந்த செல்வ தெய்வநாயகா வெஞ்சொழாளர் கால தூதர் வீசு பாசம் வந்தண்மேல் விழுந்தழிந்து யானயர்ந்து வீழ்வதற்கு முன்ன நீ அஞ்சலஞ்சலஞ்சலென்று அழிக்க வேண்டும் அச்சுதா அடியவர்க்கு மருளியக்கும் அடியவர்க்கு மெய்யனே. அடுத்த பாசுரம் நாயிகாபாவத்தில் அமையப்பெற்றது. ஆர்க்கும் கருணை பொழிவான் அயிந்தையில் வந்தமர்ந்த கார்கொண்டலை கண்ட காதல் புனமயில் கண்பணியா வேர்க்கும் முகிழ்க்கும் விதிர்விதிர்க்கும் வெழ்கி வெவ்வுயிர்க்கும் பார்க்கின்றவர்க்கிது நாமென் கொலென்று பயிலுவமே. ஆர்க்கும் கருணை பொழிவான் அயிந்தையில் வந்தமர்ந்த கார்கொண்டலை கண்ட காதல் புனமயில் கண்பணியா வேர்க்கும் முகிழ்க்கும் விதிர்விதிர்க்கும் வெழ்கி வெவ்வுயிர்க்கும் பார்க்கின்றவர்க்கிது நாமென் கொலென்று பயிலுவமே. இப்பொழுது சில ஸ்லோகங்களை அனுபவிப்போம். அபாஸ்யது தமஃ பும்சாம் அனபாய பிரபான்விதஹ அஹீந்திர நகரே நித்யம் உதிதோய மஹஸ்கரஹ. அபாஸ்யது தமஃ பும்சாம் அனபாய பிரபான்விதஹ அஹீந்திர நகரே நித்யம் உதிதோய மஹஸ்கரஹ. இதன் பொருள், ஸ்ரீ தேவநாச பெருமானானவன் அயிந்தை மாநகரில் எப்போதும் உதித்தே இருக்கும் சூரியன். பிராட்டியானவர் அந்த சூரியனை விட்டு பிரியாத ஒளியாகிறார். அவருடன் கூடிய இந்த சூரியன் மக்களுடைய சம்சார இருட்டை போக்கடிக்கட்டும் என்பது இதன் பொருள். பிரணதசுர கிரீட பிராந்த மந்தார மாலா விகலித மகரந்த ஸ்னிக்த பாதாரவிந்தஹா பசுபதி விதி பூஜ்ய பத்ம பத்ராயதாட்ச பணிபதி புரநாத பாது மாம் தேவநாத. பிரணதசுர கிரீட பிராந்த மந்தார மாலா விகலித மகரந்த ஸ்னிக்த பாதாரவிந்த பசுபதி விதி பூஜ்ய பத்ம பத்ராயதாட்ச பணிபதி புரநாத பாது மாம் தேவநாத. இதன் பொருள், திருவஹீந்திரபுரத்தின் நாதனான பெருமான் தேவர்களுக்கெல்லாம் நாதன். அவனை வணங்கும் தேவர்களின் கிரீட நுனியில் உள்ள மந்தார மாலைகளின் தேன் துளிகள் இப்பெருமானின் திருவடித் தாமரைகளில் பட்டு ஈரமாக்குகின்றன. பிரம்மதேவனும் சிவனும் பூஜிக்க அவர்களுக்கு அருள் செய்யும் தாமரைக் கண்ணனான இப்பெருமான் நம்மை ரட்சிக்கட்டும். ஜய விபுதபதே த்வம் தரிசிதாபீஷ்டதானஹ சஹசரசி ஜவாசா மேதினீபியாம் வசாபியாம் நளவனமிவ மிருத்னன் பாபராசிம் நதானாம் கருட சரிதனூபே கந்தஹஸ்தீவ தீவ்யன். ஜய விபுதபதே த்வம் தரிசிதாபீஷ்டதானஹ சஹசரசி ஜவாசா மேதினீபியாம் வசாபியாம் நளவனமிவ மிருத்னன் பாபராசிம் நதானாம் கருட சரிதனூபே கந்தஹஸ்தீவ தீவ்யன். இதன் பொருள், தேவநாதப் பெருமானே, நதிக்கரையில் காடுகளில் பெண் யானைகளுடன் உலாவரும் ஆண் யானையைப் போல் நீ இருக்கிறாய். கருட நதிக்கரையில் ஸ்ரீதேவி பூமிதேவி நாச்சியார்களுடன் உலா வருகிறாய். நானல் புதற்காடுகளை லீலையாகவே நாசம் செய்யும் யானையைப் போல் எனது பாப்பக்காடுகளை நாசம் செய்கிறாய்.
உனக்கு மங்களங்கள் உண்டாகட்டும், ஜய விஜயி பவ என்று அருளுகிறார். ஆத்மா பஹார ரசிகேன மயைவ தத்தம் அன்யைரதார்ய மதுனா விபுதைக நாச ஸ்வீகிருத்ய தாரயிது மர்ஹசி மாம் த்வதீயம் சோரோபனீதனி ஜனூபுரவத்ஸ்வ பாதே. ஆத்மா பஹார ரசிகேன மயைவ தத்தம் அன்யைரதார்ய மதுனா விபுதைக நாச ஸ்வீகிருத்ய தாரயிது மர்ஹசி மாம் த்வதீயம் சோரோபனீதனி ஜனூபுரவத்ஸ்வ பாதே. இதன் பொருள், தேவநாதப் பெருமானே, நான் எனும் இந்த ஜீவன் உன்னுடையவன். ஆனால் உனக்கு சொந்தமான இந்த ஜீவனை உன்னிடமிருந்து திருடி நானே வைத்துக் கொண்டு ரசித்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் திருந்திவிட்டேன். வேறு யாருக்கும் சொந்தமாகாதபடி உனக்கே உனக்காக இந்த ஜீவனை அர்ப்பணம் செய்கிறேன். ஒரு திருடன் தான் திருடிய சலங்கையை திரும்பக் கொடுப்பது போல இந்த ஜீவனை நான் உனக்கே அர்ப்பணம் செய்கிறேன். என்னை ஏற்றுக்கொண்டு உன் திருவடியில் சலங்கையாக என்னை அணிந்து கொண்டு அருள வேண்டும். அடுத்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் பிராகிருதத்தில் அமையப்பெற்றது. பிராகிருத பாஷையை சுவாமி தேசிகன் சிந்தகவர் பிராகிருதம் என்று தன்னுடைய கிரந்தங்களிலேயே அருளி செய்கிறார். அந்த ஸ்லோகத்தை இப்பொழுது நாம் அனுபவிப்போம். துஹமுஹ ஜொன்ஹாதாவிய மானச சசியந்த பவஹ சம்நிஹபாஹே அச்சுயன முய இபத்தே களம்ப கோள நிஹ கண்டயந்த நியங்கே. துஹமுஹ ஜொன்ஹாதாவிய மானச சசியந்த பவஹ சம்நிஹபாஹே அச்சுயன முய இபத்தே களம்ப கோள நிஹ கண்டயந்த நியங்கே. இதன் பொருள், அச்சுதனே, சந்திரனின் ஒளியால் சந்திரகாந்தம் எனும் கல் உருவாகுமாம். அதுபோல உனது திருமுகமாகிற சந்திரனின் ஒளியால் அடியார்கள் மனம் உருகி கண்ணில் ஆனந்தக் கண்ணீர் சொரிகிறது. கதம்பப்பூ மொட்டுகள் போல் அவர்கள் உடலில் மயிர்கூச்சல் உண்டாகிறது. நீ அந்த அடியார்களை கைவிடாமல் உன் சேவையை ஆனந்தமாகத் தருகிறாய். அதனால்தானே நீ அச்சுதன், நழுவவிடாதவன் என்ற பெயர் பெறுகிறாய். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.